ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனும் கூடலாம் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முக்கியமான துவக்க வீரரான டேவிட் வார்னர் இந்த ஒரு உலக சாதனையை முறியடிக்க முடியும் அப்படின்னா அது இந்த ஒரு அதிரடியான இந்திய வீரரால் மட்டுமே முடியும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அவங்க யாரை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்ற பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். ஆஸ்திரேலியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே தற்போது டெஸ்ட் தொடர் நடந்து வருது. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி தற்போது இன்னிங்ஸ் மற்றும் 48 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றாங்க. இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணியின் துவக்க வீரரான டேவிட் வார்னர் முதல் இன்னிங்ஸில் அதிரடியாக விளையாடி 335 ரன்களுக்கு வச்சு ஆட்டம் இழக்காமல் இருந்தாங்க. இவங்க டெஸ்ட் போட்டிகளில் தனிநபர் அதிகபட்ச ஸ்கோரான 400 ரன்கள் அப்படின்ற வெஸ்ட் இண்டீஸ் அணியின் முன்னாள் கேப்டனான பிரைன் லாரா அவர்களுடைய இந்த சாதனையை முறியடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் ஆஸ்திரேலிய அணியின் கேப்டனான டிம் பெயின் திடீரென டிக்ளர் அறிவிச்சிட்டாங்க. இதன் காரணத்தினால டேவிட் வார்னர் அவர்கள் இந்த 400 ரன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உலக சாதனையை முறியடிக்க முடியாமல் போச்சு. இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தற்போது டேவிட் வார்னர் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது அவங்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதாவது பிரெயின் லாரா அவர்களுடைய தனிநபர் அதிகபட்ச ஸ்கோரான 400 ரன் அப்படின்ற இந்த உலக சாதனையை எந்த ஒரு வீரராலும் முறியடிக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கப்பட்ட போது அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த 400 ரன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சாதனையை முறியடிக்க வேண்டும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது வந்து இந்திய அணி துவக்க வீரரான ரோஹித் சர்மா அவர்களால் மட்டும்தான் முடியும். அவர் வந்து தற்போது அவருடைய உச்சகட்ட கிரிக்கெட் வாழ்க்கையோட ஃபார்மில் இருக்காரு. கண்டிப்பாக அவர் இதே ஃபார்மில் தொடர்ந்தாங்க அப்படின்னா விரைவிலேயே பிரெயின் லாரா அவர்களுடைய 400 ரன்கள் அப்படின்ற இந்த உலக சாதனையை முறியடிப்பாங்க. ரோஹித் சர்மா அவர்கள் அதற்கு வந்து ஒரு தகுதியான ஆள் தான். ஏற்கனவே ஒரு நாள் போட்டியில் அவங்க 264 ரன்களுக்கு வச்சிருக்காங்க. அதே போல் சர்வதேச டி20 போட்டிகளில் 4 முறை 100 ரன்களை அடித்து எந்த ஒரு வீரரும் செய்யாத சாதனை செஞ்சுருக்காங்க. அதன் காரணத்தினால கண்டிப்பாக ரோஹித் சர்மா அவர்கள் டெஸ்ட் போட்டிகளில் 400 ரன்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இவர் தான் இந்த சாதனை செய்வாங்க நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு டேவிட் வார்னர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியில் கம்பேக் கொடுத்து ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. இதே ஃபார்மில் தொடர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக டேவிட் வார்னர் அவர்கள் சொல்லுவது போல் அந்த சாதனையை அவங்க முறியடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. டேவிட் வார்னர் அவர்களுடைய இந்த பதில் தற்போது ஹிட்மேன் ரோஹித் சர்மா அவருடைய ரசிகர்களிடையே பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.